ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடக்க போகிற 49வது மேட்ச் தான் பார்க்க போகிறோம். கிராண்ட் லீக், அதாவது ஒரு கோடிக்கான கிராண்ட் லீக் டீம் எப்படி பிக் பண்ணலாங்கிற ஏ டு இசட் தகவல்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிச்சு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் வந்து நடக்குது. 175 ரன்கள் வரைக்கும் வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்க்கு இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஃபேஸ், அதாவது ஃபாஸ்ட் பாலருக்கு இந்த பிச் கண்டிப்பாக விக்கெட்டுகளை விளைவிக்கும் அதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேகேஆர் பிளேயிங் லெவனில் இன்றைக்கி சுப்மான் கில், முக்கியமாக இன்றைக்கி கேகேஆருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்ச். ஆனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இன்றைக்கி சம்பிரதாய மேட்ச். எஸ்ஆர்ஹெச்சில் இன்றைக்கி வந்து நிறைய மாற்றங்கள் வரலாம். கேகேஆர் பிளேயிங்கில் சுப்மான் கில்லு, வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் உண்மைக்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்காரு. சுப்மான் கில்லும் அதே மாதிரி தான். ராகுல் திரிபாதி இருக்கார், நிதிஷ் ராணா இருக்கார், இயான் மோர்கன், ஆண்ட்ரூ ரசு, தினேஷ் கார்த்திக், சுனில் நரேன், ஃபெர்கியூசன், சந்தீப் வாரியர், வருண் சக்கரவர்த்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணால் கேகேஆர் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு ஜேசன் ராய் இருக்கார், விருத்திமான் சகா, கேன் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா, மணிஷ் பாண்டி, ஜேசன் ஹோல்டர், அப்துல் சமாத், ரஷித் கான், புவனேஸ்வர் குமார், சந்தீப் சர்மா, சித்தார்த் கவுல். இவங்கள்ட்டுமே சூப்பரான பேட்டிங் ஆப்ஷன், பவுலிங் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. பட் என்ன பண்ணுறது? சரி ஓகே, இப்போ நம்ம அந்த கிராண்ட் லீக்குக்கான அந்த டீம்ஸ்லாம் நம்ம எப்படி கொண்டு போனால் அந்த 1 crore வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, தினேஷ் கார்த்திக் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆருக்கு டீம் சைஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தார். ஸோ டிகேவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19%ல தான் இருக்கார். டீம் சைஃபர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4%ல தான் இருக்கார். ஸோ இம்பார்ட்டன்ட், டீம் சைஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். டீம் சைஃபர்ட்டையும் தினேஷ் கார்த்திக்கையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இன்றைக்கி வந்து கிராண்ட் லீக்கில் ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் பேட்டிங் செக்ஷனில் கேன் வில்லியம்சன் 76%, அதே போல் ஜேசன் ராய், நிதிஷ் ராணா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64%ல இருக்கார். இன்னும் டவுன் பண்ணால் இயான் மோர்கன் வந்து 5.5%, சுப்மான் கில்லு 47%, பராக் ஏதாச்சும் இன்றைக்கி பண்ணுறது, சாரி பிரியம் கார்க் ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே போல் அப்துல் சமாடு. ஸோ இந்த பேட்டிங் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா லோ க்ரெடிட்டில் கிடைக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக சுப்மான் கில்லு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர். அவர் வந்து 49%. நிதிஷ் ராணாவும் நல்ல பிளேயர். இயான் மார்க லோவர் ஆர்டரில் பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். கார்க் அண்ட் அப்துல் சமாத். ஸோ இந்த பேட்டிங் செக்ஷனில் இந்த 5 பேரில் யாராச்சும் ஒரு 3 பேரை நீங்கள் நம்ம வந்து கிளிக் பண்ணி கொண்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த சான்ஸ், கிராண்டில் வின் பண்ணுற சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக கில்ல வந்து டார்கெட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் ராணாவை நம்ம டார்கெட் பண்ணலாம். பிரியம் கார்க், அப்துல் சமாத் வைஸ் கேப்டன், இயான் மார்க் கேப்டன் வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டிங் செக்ஷன் இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்ததாக ஆல்ரவுண்டர் செக்ஷனுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு நான் கடைசி நேரத்தில் டாஸ் போட்ட உடனே டீம் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் வந்துடும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள், சுனில் நரேன், ஜேசன் ஹோல்டர், வெங்கடேஷ் ஐயர் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தான். ஸோ இன்றைக்கி நான் சொன்னது போல் ரசூல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமாக ரசூல் மோஸ்ட்லி பிக்கிங்கில் 60% வந்துடுவார். ஸோ ரசூலை வந்து நம்ம இன்றைக்கி டார்கெட் பண்ணலாம். கேப்டனே கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அதே போல் கீழே டவுன் பண்ணி பார்த்தோன்னா அபிஷேக் சர்மா வெறும் 7% தான். இவர் ஏதாவது தெரியாத திரும்ப ஓவர் போட்டு ஒரு 5 விக்கெட் ஏதாச்சும் வச்சுக்கோங்களேன், நம்ம டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அபிஷேக் சர்மா, ஆண்ட்ரூ ரசூல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி ஆல்ரவுண்டர் செக்ஷனில். பவுலிங் செக்ஷனில் பார்க்கலாம். டீம் சவுத்தி இருக்கார், 19% தான். புவனேஸ்வர் குமார் 44%, சந்தீப் சர்மா வெறும் 10% தான், சித்தார்த் கவுலு 17%, ஸோ சிவம் மாவி 34%. ப்ரிவியூ பண்ணலாம், பார்த்துக்கோங்க. இந்த 5 பேர் பவுலிங் செக்ஷனில் நமக்கு லோவர் க்ரெடிட்டில் கிடைக்கிறாங்க. முக்கியமாக டீம் சவுத்தியும் சரி,
சிவம் மாவி, சந்தீப் சர்மா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக ரன்னை கட்டுப்படுத்துவார், பட் விக்கெட் வருவனாங்குது. சித்தார்த் கவுலும் விக்கெட் டேக்கிங்கில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ இந்த அஞ்சு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுலிங்கில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ என்ன ப்ரோ, எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ லோ பர்சன்டேஜில் எடுத்துகிற டீம் எப்படி நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அங்கே தான் வந்து நிறைய பேர் இந்த டவுட்டுக்கு நான் உங்களோட டவுட் நான் கிளியர் பண்ணிடுறேன். சுனில் நிறையன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவனை அவரை நம்ம அடிக்கிறாரு அடிக்கிறார் அவரை பிக் பண்ணிக்கணும். 74%. ஜேசன் ஹோல்டர் பாருங்கள், 86%. வெங்கடேஸ்வர் 89%. திருப்பாதி 88%. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹை பர்சன்டேஜ், அதாவது ஹை பர்சன்டேஜ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயரை கொஞ்சம் நம்ம செக் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு 8 பிளேயர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மூணு பிளேயர் நல்லா கிடைக்கும். மூணு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டிங்கில் நம்ம கொண்டு வரலாம், ஆல்ரவுண்டரில் ஒரு பிளேயர் நம்ம கொண்டு வரலாம், பவுலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளேயர் நம்ம கொண்டு வரலாம். ஸோ அந்த கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த லோ கிரெடிட் லோ பர்சன்டேஜ் பிளேயரை நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளோட வின்னிங்க்கு அது கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர் தான் யாருமே வைக்க மாட்டாங்க கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ அந்த மாதிரி நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வேறு லெவலில் கிளிக் ஆகி வின் பண்ணுறதுக்கு தான் அதிகமான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக சேஃபெட்லாம் வந்து வந்து பாருங்கள், ஒரு 4.5% ஏற்றுக்கவே முடியல. இன்டர்நேஷ்னல் பிளேயருங்க அதுவும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அந்த டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு நீங்கள் வீடியோ மேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் டீமை மேக் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் வின்னிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ஆப்ஷனில். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் புரியலைனாலும் கடைசி நேரத்தில் டெலிகிராமில் உங்களுக்கு டீம் கிடைக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பலா.